Hello, வணக்கம் வெல்கம் பேக் டு our channel. Happy Onam. So, நாங்க வந்து எல்லா ஃபெஸ்டிவலுமே செலிப்ரேட் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், ரம்ஜான், பக்ரீத், ஓணம் அது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுமே நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து என்ன சொல்றது, யூனிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி. ஆஸ் வெல் ஆஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, யாரா யார் பிரியாணி செஞ்சாலும் ரம்ஜானுக்கு பிரியாணி நல்லா தான் வரும், சாப்பிடலாம். அதே மாதிரி கிறிஸ்மஸ் கேக் யார் செஞ்சாலும் சாப்பிடலாம். ஸோ அதனால அதுல எந்த பாகுபாடும் கிடையாது. ஸோ சாப்பாட்டு விஷயத்துல நாங்க வந்து ரொம்ப ரொம்ப காமன். அதனால இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷலுக்காக நாங்க இந்த பிளாக் பண்றோம். ஸோ ஓணம்காக கொஞ்சம் வெரைட்டிஸ் நாங்கெல்லாம் பண்ணியிருக்கோம். தென் நித்தின் வீட்ல இருந்து வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்திருக்கு. அவங்க வந்து மலையாளிஸ். ஸோ அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்திருக்கு. நாங்க இதை அதை வச்சு அந்த ஃபுட்டை மட்டும் வச்சு நாங்க இன்னைக்கு வந்து ஒரு கிரியேட்டிவா ஒரு இமேஜ் வந்து கிரியேட்டிவா பண்ணியிருக்கோம். நாங்க என்ன பண்ணியிருக்கோம் நீங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நாங்க போறோம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு சோத்து முருங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி இருக்கணும், நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற முருங்கைக்காயில் நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், தென் கொஞ்சம் கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர், தென் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தென் 1 பிஞ்ச் டர்மரிக் பவுடர், தென் சால்ட் ஃபார் டேஸ்ட், தென் இந்த மாதிரி முருங்கைக்காய். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆயிரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் சாம்பார் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை, செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மண் சட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் சும்மா தாளிப்புக்கு ஒரு 2 கடுகு போட்டுக்கலாம். ஸோ இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ இதில் வந்து இந்த முருங்கைக்காய் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுறேன், தென் டர்மரிக் பவுடர், தென் சால்ட். ஸோ இந்த பெப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா அப்படி திருப்பி விட்டுருங்க. இது சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி சோத்துக்காய் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஓணம் ஸ்பெஷல். ஸோ ஓணம்க்காக நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 1 ஆஃப் த டிஷ் தான் வந்து நான் இதை வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் அப்படியே குக் ஆகும்போது நீங்கள் மூடி வச்சு கூட குக் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியே ஓப்பனில் கூட குக் பண்ணலாம். நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், பட் இது உடஞ்சிருமே அப்படிங்கறக்காக தான் நான் இப்படியே ஓப்பன்லேயே வச்சுங்க. பாருங்கள், இப்பயே பாருங்கள் எந்த அளவுக்கு இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இது சோத்துக்காய் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். ஸோ அதனால் நான் ஓப்பன்லேயே வச்சு தான் இதை குக் பண்ணுறேன். நம்ம முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த பெப்பர் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டியான ஒரு முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக குக் பண்ணி கூட அதுலேயும் வந்து ஒரு முருங்கைக்காய் பாருங்கள் எப்படி உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இது சோத்துக்காயோட இதுவே அப்படி தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும். ஸோ நம்ம முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இது ஃபுல்லாவே வந்து நாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு கதக்களி ஃபேஸ் பண்ணிருக்கோம். நம்ம இதுல ஒரு க்ளோசர் லுக் எடுத்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இதை வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. சாரா ஒரே ஹாப்பி ஆயிட்டா அந்த ஃபேஸ் பார்த்துட்டு, ஏன்னா அவளுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா பண்றதெல்லாம் பிடிக்கும். ஸோ அவளும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணா கம்ப்ளீட்டா இதுல நான் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மெயினா எனக்கு வந்து மலையாளமே பிடிக்கும் ரொம்ப. அது ஆக்சுவலி
கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்புறம் வந்து கேரளா அந்த சைட் எல்லாம் பிடிக்கும் எனக்கு. என்னோட அண்ணி அண்ணி வந்து அவங்க கேரளா தான். இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து அங்க செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அதுவும் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது மாதிரி வி ஆர் ஃபுட்டி, என்னனாலும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரு டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவோம். ஸோ அதனால வந்து நாங்க வந்து என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஒரு க்ளோஸ் லுக்ல பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீட் தோசை, இது வந்துட்டு இது குக்கும்பர் டொமேட்டோ அண்ட் திஸ் இஸ் தேங்காய் சட்னியா, தேங்காய் துவையல். அது தேங்காய் துவையல், அந்த ஐஸ்க்கு வச்சிருக்கிறது, இந்த ஐஸ்க்கு வச்சிருக்கிறது வந்து தேங்காய் துவையல். இது உள்ள இந்த ஐ பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிவ், அதுக்கு மேலே வந்து அந்த அவியலோட கர்ட் மட்டும் வச்சிருக்கேன். தென் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இயர்ஸ் வந்து பிக்கல். தென் அதனுடைய க்ரௌனுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து உப்பு பருப்பு, அதாவது பருப்பு வந்து கடைஞ்சி நம்ம சாம்பாருக்கு எடுப்போம் இல்லையா, அதை வந்து நல்ல நெய் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டுவோம். ஸோ அந்த வெறும் பருப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து முருங்கைக்காய், முருங்கைக்காயோடைய பெப்பர் ஃப்ரை. தென் இது வந்து கொத்தவரை சொல்லுவோம் இல்லையா, அந்த கொத்தவரை, கொத்தவரை பொரியல். தென் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து இந்த ஒயிட் பம்ப்கின், பம்ப்கின் அவியலில் இருந்த பம்ப்கின். இது வந்து காராமணி. தென் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து அவியல், உங்களுக்கு எல்லாமே போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும், மஞ்சள் தூள் போடாமல் ஒரு அவியல், மஞ்சள் தூள் போட்ட ஒரு அவியல். நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு வந்து உங்களுக்கு சுண்டல் மாதிரி செஞ்சு அதை நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு ஜஸ்ட் அன் ஐடியா தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டை வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ சரி ஓணம்காக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் செஞ்சது ரெண்டு ஐட்டம் தான், மூணு ஐட்டம் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெப்பர் முருங்கைக்காயும் இந்த பச்சைப்பயிறு சுண்டல், இதுதான். மீதி எல்லாம் வந்து நித்தின் வீட்டிலேருந்து வந்தது. இந்த ஐப்ரோஸ்க்கு நான் வச்சுருக்கிறது வந்துட்டு பிளாக் ரைசின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து சாரா சாப்பிட்டு காமிப்பா. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். அது வந்து பம்ப்கின், நீதான் அது சாப்பிடு. ஒயிட் பம்ப்கின் வழக்கம் போல எம்மி காமிச்சிட்டா சாரா. அடுத்தது என்னோட கோகம்பர். குக்கும்பர் ரெகுலர் டேஸ்ட். இதோ இதை எங்கேயா தொட்டு சாப்பிடலாம். நம்ம பிக்கிளில் தொட்டு சாப்பிடு, தாலில் நல்லா இருக்கும், இல்லைனா எல்லாத்தையும் ஒரு ஒரு பெப்பர் இதில் நல்லா இருக்கும். அந்த கையை கீழே வைக்கலாமே சார், லெஃப்ட் ஹேண்ட் ஏன் அப்படி இருக்கு, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிட்றேன். அகெயின் ஹாப்பி ஓணம். எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். மெயினா அதுல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நோட்டிபிகேஷன்ஸும் வரும். உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதுல வந்து ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ரசிச்சு செய்யுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. ஸோ இதே மாதிரி ரசிச்சு செய்யுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. ஸோ ஃபுட்டுங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், அது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கை பக்குவங்கிறது வராது. அதனால எப்போவுமே வந்து ஃபுட்டை வந்து லவ் பண்ணி குக் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டாக வரும். லவ் குக்கிங், லவ் குக்கிங். ஸோ ரசிச்சு செய்யுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய். நான் இதை காலி பண்ண போறேன்.